வணக்கம் நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்தியுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு 5 நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்க இருக்கும். நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கூடிய 5 செய்திகள் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம், பரஸ்பரம் அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உடைய பின்னணி குறித்து பேசியிருக்கும். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யறதுல பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்சிகளுமே குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த 3 கட்சிகளுக்குமே அவர்கள் கேட்ட சின்னம் அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் யதார்த்தம். இதை பற்றி பேசியிருக்கும். அதுக்கடுத்தாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் அமெரிக்கா ஜெர்மனி நாடுகள் தங்களுடைய கருத்து தெரிவித்தது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக தொடர்ந்து தொடர்பாக அவர் கருத்து ஒரு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு, அதை பற்றி பேசியிருக்கும். அடுத்தாக மக்களை கவருமா நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள், முக்கியமான 2 கட்சிகளும் தற்போது தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டிருக்காங்க, அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பற்றி பேசியிருக்கும். அடுத்தாக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் கட்சியினே அதிமுக கூட்டணிக்கு அழைத்தது, கடைசி கட்டத்தில் தான் எங்களை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கார், அதை பற்றி பேசியிருக்கும். அதை தொடர்ந்து பிக் ஃபோக்கஸ் பகுதியில் இன்றைக்கி நாம ஓபிஎஸ்களால் பரபரக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதி, அந்த தொகுதியில் தற்போது அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரம் ஒருபுறம் நடந்திருந்தாலும் கூட 6 ஓபிஎஸ்கள் களமிறக்கப்பட்டிருக்குது, அந்த தொகுதியை மேலும் சுவாரஸ்யத்தை கூட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை பற்றி பேசுவதற்காக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் IUML ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் நவாஸ்கனி நம்முடைய இணையிருக்கார். முதல்ல நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி, தமிழ்நாட்டில் அனல் பறக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம். நேற்று விருதுநகர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது நிறைய குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீதும் அதிமுக அரசு மீதும் நேரடியாக முன்வைச்சார். பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகள், ஒரு தேர்தல் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு செய்த வாக்குறுதிகளை சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணுமே தவிர, புதுசாக வரக்கூடிய ஒரு அரசை போல வாக்குறுதியை கொடுத்துட்டு, கேரண்டியை கொடுத்துட்டு, வாரண்டியை கொடுத்துட்டு வாக்கு கேட்கறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நேரடியாக பாஜக மீது விமர்சனம் வைத்திருக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் கடுமையான விமர்சனத்தை சந்திச்சிருக்கு. அது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக கூட்டிலிருந்து வெளியேறதா சொன்ன அதிமுக எந்த இடத்துலையுமே பாஜக விமர்சிக்கிறது இல்லை. மாநிலத்துடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கவர்னர் விஷயத்தில், கவர்னருடைய தலையீடு விஷயத்தில் எந்த விதமான கருத்தையுமே சொல்லாமல் இருக்கார். இந்த மாதிரி 4.5 ஆண்டுகாலம் பாஜகவோடு இருந்துட்டு மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்போ அதை பற்றி பேச மறுக்கிறதும், பாஜகவிலிருந்து நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை, மக்கள் இதுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்ற விமர்சனத்தை ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைச்சிருக்காரு. இதுக்கு பதிலடியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிக பிரச்சாரக் கூட்டத்தில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 560 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, இல்லை 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. விவசாயிகளுக்கு விலைவாசி உயர்வு அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, விலைவாசி கிட்டத்தட்ட 40% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்ப்பரேட்டுக்கான அரசு அப்படின்ற நேரடியான விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு. ஸோ இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விமர்சனம் அப்படின்றது திமுக தரப்புலேருந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, பாஜக ப்ளஸ் அதிமுக ரெண்டு தரப்பையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதிமுக தரப்புலேருந்து வரக்கூடிய விமர்சனம் அப்படின்றது மாநில அரசியலை மையப்படுத்தியிருப்பதன் காரணமாக திமுகவை நேரடியாக விமர்சிக்கக்கூடியது இருக்குது. ஸோ மக்கள் இதில் எப்படி வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தாக நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதி அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் மதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடில் ஏற்பட்டிருக்கூடிய சர்ச்சை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியில் போட்டியிடுது, மதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1 தொகுதியில் போட்டிடுறாங்க, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கிறாங்க, எல்லா தொகுதியிலுமே போட்டிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறிப்பிட்ட வாக்கு சதத்தை நீங்கள் பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாணை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே நிலையில் மதிமுக நீங்கள் ஒரு தொகுதியில் தான் போட்டிட்டுருங்க, அதன் காரணமாக ஃப்ரீ சிம்பிளாக அதை மறுபடியும் கொண்டு வந்துட்டு மீண்டும் அதை உங்களுக்கு கொடுத்தா அதை நிறைய சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக அவங்க கேட்ட பம்பர சின்னத்தையும் மறுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கேட்ட கரும் விவசாய சின்னமும் மறுக்கப்பட்டிருக்கு, படக சின்னமும் மறுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் லீகல் பேட்டில் கைவிட்டுட்டு தொடர்ந்து மக்கள் மத்தியில் நான் மைக் சின்னத்தை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை கொடுக்கல, அவங்க நாங்கள் இன்னும் லீகல் பேட்டில் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சட்ட ரீதியான போராட போகிறதில்ல, கொடுக்கப்படக்கூடிய நாங்கள் முன்னுரிமையில் சில சின்னங்களை கேட்டிருக்கோம், அது கிடைத்தால் நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 3 கட்சிகளும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளுக்குமே சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது எம்பிக்களோ மக்களவை எம்பிக்களோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கேட்கப்படக்கூடிய சின்னம் பாஜக கூட்டணியில் இருப்பதன் காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு சின்னம் மறுக்கப்படுது, எங்களுடைய வாக்கு வங்கியை எங்களுடைய வெற்றியை
தடுப்பதற்காக தான் இந்த யுக்தியை பயன்படுத்துகிறாங்க, பாஜக பயன்படுத்துது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காங்க. சின்னத்தை எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொன்னாலும் கூட கடைசி வரைக்கும் சின்னத்துக்காக அவங்க போராடினது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 MPக்கள் இருக்காங்க. கடந்த தேர்தலில் 1 MP உதயசூரியன் சந்திச்சார், இப்போ 2 தொகுதியில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில் களம் காண்றாங்க. உங்களுக்கு பாணிசனம் கிடைக்குமா அப்படின்றது இப்போ வரைக்கும் சிக்கலாக இருக்குது. கடைசி நேரம் வரைக்கும் இந்த சின்னத்துக்காக இந்த கட்சிகள் போராடுறது அப்படின்றது அவங்களுடைய தேர்தல் பிரச்சார வியூகங்களில் பல சிக்கலை ஏற்படுத்தும். பானை சின்னம் பிரச்சாரத்திற்காக நிறைய இடங்களை ஒட்டப்பட்டிருக்கு, தன்னுடைய வாகனங்களை ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்துன கடைசி வரைக்கும் சின்னத்துக்காக போராடுறது அப்படின்றது அவங்களுடைய சம போட்டியை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதான் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களால சின்னத்தை கொண்டு போக முடியுமா, வெற்றி தோல்வியை பாதிக்குமா அப்படின்றது இந்த தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேசிய அளவில் கவனம் பெற்றக்கூடிய செய்தி, அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது அப்படின்றது தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு முதல் அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சிருக்காரு. அவர் பதவி விலகணும் அல்லது கைது செய்யப்பட்டால் அவர் பதவி இழக்க நேரிடும் அப்படின்றது மாதிரி எந்த விதமான விதிகளும் கிடையாது. எனவே நான் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் இந்த வாக்கெடுப்பில் மக்கள் அவர் முதலமைச்சராக தொடரலாம் அப்படின்னு சொன்னதாகவும் ஆம் ஆத்மி கட்சி தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 2 மிக முக்கியமான உத்தரவுகளை அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்தே பிறப்பிச்சிருக்கிறதா ஆம் ஆத்மி அரசு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவசர சட்டமன்ற குழு கூட்டமும் கூட இருக்குது. ஸோ இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்கலாமா அப்படின்ற தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கி விசாரணைக்கும் வர இருக்குது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் நாங்கள் கவனிச்சிட்ருக்கோம், ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு விசாரணை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ஜெர்மனி தூதரகங்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது அமெரிக்க அரசுடையும் ஜெர்மனி அரசுடைய கருத்தாக தான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த கருத்து ஒரு உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 தூதர்களையும் அழைத்து விளக்கம் கேட்டிருக்கு இந்திய வெளியுறவுத்துறை. ஆனால் இருந்தாலும் தங்களுடைய கருத்தில் அவங்க தெளிவாக இருக்கிறதாகவும் இந்த விஷயத்தை வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியுடைய வங்கிக் கணக்கு, காங்கிரஸ் கட்சியுடைய வங்கிக் கணக்கு முடக்கிறதும் ஒரு முதலமைச்சர் கைது செய்கிற விவகாரத்தையும் நாங்கள் கவனிக்காமல் இருக்க முடியாது, நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், ஒரு நேர்மையான வெளிப்படையான விசாரணை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் இந்த விசாரணை வர இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்வாரா, இந்த விஷயத்தில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு வரையறைகள் விதிமுறைகள் இல்லாத நிலையில் நீதிமன்றம் எப்படி கையாள போது அப்படின்னு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அரசியல் நோக்கர்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இது நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசியிருக்கும். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இந்த 2 வழக்கமாக திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கவனம் பெறக்கூடிய நிலையில் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி இருக்குது. அதிமுகவும் திமுகவும் தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி வெளியாகிருக்கு, பாஜக அதுன்னு வெளியாகலை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நிறைய முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. நாடு முழுக்க வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 21 வயதுக்கு குறைவான ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் செய்யும்போது பெற்றோர்களுடைய அவசியம் கட்டாயம் அப்படின்ற வகையில் நாங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு ஒழிப்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனங்களில் உள்நாட்டில் குறிப்பாக மாநிலங்களில் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனங்களில் 80% அப்படின்றது அது உள்ளூர் மக்களுக்கு தான் ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்றத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான வாக்குறுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சியிலும் இதே மாதிரியான வாக்குறுதி இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்மையில் அவர்கள் சந்தித்த சிக்கல், அதாவது சின்னம் தொடர்பாக அவங்க சந்தித்த சிக்கல் அவங்களுடைய வாக்குறுதி இடம்பெற்றிருக்கு. சின்னமே வேண்டாம், நீண்ட நாட்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு சமத்துவமின்மை இந்த சின்னம் ஏற்படுத்துது. இனிமேல் யார் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சின்னம் அல்லது எண்கள் வழங்கப்படும் அப்படின்றதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்குது. முக்கியமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒழிப்போம், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, வாக்குச்சீட்டு நடைமுறை தான் வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய வாக்குறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பதவியே வேண்டாம், 356 சட்டத்தை நீக்குவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான சில தேசியில கவனம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதி நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்காங்க. இதுதான் நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்த முக்கியமான 4 நியூஸ் அண்ட் வியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.
தமிழ் மேட்ரிமோனி குமார் மீது சித்தோடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காளிங்கராயன் பாளையத்தில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான கல்யாண் ஸ்டோரில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகளிடம் சி விஜில் செயலியில் புகார் அளிக்கப்பட்டது. தகவல் கிடைத்ததும் விரைந்து சென்று பறக்கும் படை அதிகாரிகள் குறிப்பிட்ட கடையில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 161 பண்டல்களில் 24,150 புடவைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரின் நண்பர் யுவராஜ் என்பவர் புடவைகளை வைத்ததாக ரவிச்சந்திரன் தெரிவித்தார். பறக்கும் படை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கட்டட உரிமையாளர் ரவிச்சந்திரன், யுவராஜ் மற்றும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது சித்தோடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பால்டிமோரில் பாலம் இடிந்து விழுந்த கோர விபத்தில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பால்டிமோர் நகரத்தில் உள்ள 1977 ஆண்டு கட்டப்பட்ட பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலத்தின் தூண் மீது சரக்கு கப்பல் ஒன்று மோதியது. இதில் அந்த பிரம்மாண்ட பாலம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சடசடப்பென சரிந்து விழுந்து தண்ணீரில் மூழ்கியது. பாலத்துக்கு கீழ் வந்த சரக்கு கப்பல் பயணித்தபோது திடீரென கப்பலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து தூணில் மோதியதே விபத்துக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளுக்கு உரிமை கோரி அவருடைய அண்ணன் மகள் ஜே தீபா மனு தாக்கல் செய்ததற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருந்த நகைகள், கடிகாரங்கள், பட்டுப்புடவைகள், காலணிகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. கர்நாடக அரசு கருவூலத்தில் உள்ள இந்த பொருட்களை ஏலமிடக் கோரி கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வைர நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜெயலலிதாவின் நகைகளுக்கு உரிமை கோரியும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மற்றும் மகன் தீபக் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 6 ஆண்டுகளாக ஜெயலலிதாவின் நகைகளுக்கு உரிமை கோரி ஜே தீபா மற்றும் தீபக் ஆகியோர் மனு தாக்கல் செய்யாதது ஏன் என்று வாதிட்டார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பையே மறு ஆய்வு செய்யும்படி மனுதாரர் கோரிக்கை விடுப்பதாகவும் இது விசாரணைக்கு உகந்தது இல்லை என்றும் வாதிட்டார். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முறையிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் OPS போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 4 பேர் மனு தாக்கல் செய்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி என்று ஜெயப்பிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட 4 பேர் அடுத்தடுத்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்து அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்கிற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தரப்புதான் 4 பேரை நிறுத்தியுள்ளதாக OPS இளைய மகன் ஜெயப்பிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி ராமநாதபுரம் வாக்காளர்களிடம் இடுபடாது என்று ஜெயப்பிரதீப் தெரிவித்துள்ளார். எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா? எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள். ஓ பன்னீர்செல்வம் என்று பெயர் கொண்ட 4 அப்பாவிகளை தமிழ்நாடு முழுவதுமாக இருந்து வரவழைத்துள்ளனர் என்று ஜெயப்பிரதீப் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையை வரும் 29ஆம் தேதி நீலகிரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்க உள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு விருது பிக் போக்கஸ் பகுதியில் இன்னைக்கு நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய IOML வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள். சார் வணக்கம். ராமநாதபுரம் தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பு இப்ப யாருக்கு இருக்கு? உங்களுக்கு சாதகமான அம்சங்களா நீங்க எதை பாக்குறீங்க? எங்களுக்கு சாதகமாக தான் சார் இருக்கு. எங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய திட்டங்கள் மக்களிடத்துல சிறப்பான முறையில் போய் சேர்ந்திருக்கு. அந்த திட்டங்களை சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறோம். அந்த திட்டங்களுக்காக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லாரும் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்.
ஓபிஎஸ் களமிறங்கிய பிறகு ராமநாதபுரம் தொகுதி இன்னும் பரபரப்புக்குள்ளாயிருக்கா? முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் உங்களை எதிர்த்து போட்டிடுறாரு. சார், அவங்க அந்த அதிமுகவுக்கு உள்ள அதிமுகவிற்கும் இவருக்குமான போட்டி தான் இருக்கிறது. எங்களுக்கும் அவர்களுக்குமான இந்த போட்டியுள்ள எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு சார். 6 ஓபிஎஸ்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவரை இறக்கியதில் பின்னணியில் சிறந்து செயல்படுறது யார்? நீ திமுகவும் செயல்படுது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அது உண்மையா? பின்னணியில பாரதிய ஜனதா தான் சார் இருக்கு. பாரதிய ஜனதா நேரடியாக இங்கே போட்டி கூடதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை என்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவில் பிரதமரே இங்கே களமிறக்கலாம்லாம் திட்டமிட்டாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, இங்கே வெற்றி வாய்ப்பு தெரிஞ்சுட்டு இவரை பின்னணியில இருந்து இறக்கியிருக்காங்க. பாஜக கூட்டணியில் தான் ஓபிஎஸ் இருக்காரு, சுயேட்சையா போட்டிடுறாரு. அவருக்கு எதிராக இன்னும் 6 ஓபிஎஸ் இறக்க வேண்டிய தேவை இருக்கு, நீங்க சொல்றது விசித்திரமா இருக்கே. யாரு இறக்கி இருக்கா சார்? அவங்க அந்த பெயர்ல உள்ளவங்க தனியாக சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. தனியா யாரும் வேற எங்களுடைய கூட்டணியில் உள்ளவங்களோ வேற யாரும் களம் இறக்கல. இல்ல, அந்த 6 ஓபிஎஸ் பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆமா சார், 6 ஓபிஎஸ் அவங்க தனியா அவங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இல்ல, அவங்களுக்கு பின்னால இருந்து யாரோ செயல்படுறாங்க அப்படின்றது அவருடைய ஓபி ரவீந்திரநாத் தொடங்கி பிரதீப் வரைக்கும் சொல்றாங்க. தொடர்ச்சியா அவருடைய அதாவது ஜனநாயக நாட்டுல யாரும் வந்து எங்கேயும் போட்டி போடலாம். இவர் தேனியை சேர்ந்தவர், இங்க வந்து போட்டி போடும் போது இவர் மாதிரி மற்ற ஓபிஎஸ் சுயேட்சையா போட்டி விடும் போது இவர் ஏன் அதுக்கு பயப்படுறாரு? இவருக்கு கூட்டணி போல இருக்குதா? தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியதானே. பாஜகவோடு எப்படி இணக்கமா ஓபிஎஸ் செயல்படுறாரு? பாஜக ஓபிஎஸ் இணைந்திருக்கிறது தொகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியை இங்க என்னைக்கும் ஏத்துக்கிட மாட்டாங்க. தமிழ்நாடு ஒரு நல்லிணக்கத்திற்கான பகுதி அப்படின்னா அதுல நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரண பகுதி ராமநாதபுரம். கடந்த தேர்தலில் கூட நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர் தாமர சின்னத்தில் நேரடியாக போட்டி விட்டார். அவரை எதிர்த்து தான் நின்று 127,522 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன். அந்த நேரத்துல அனைத்து இந்திய அதிமுகவும் அவர்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அந்த நேரத்தில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அப்பவும் கூட பாரதிய ஜனதா வந்து ஒரு மதவாத கட்சி, மதவாத சித்தாந்தத்தை ராமநாதபுரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற முடிவை தான் இந்த பகுதி மக்கள் தந்தார்கள். மத நல்லிணக்கத்திற்கான ஒரு மதசார்பற்ற அணியினுடைய வேட்பாளரைத்தான் நாங்கள் தேர்வு செய்யும் என்ற முடிவு தான் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்டது. இந்த இப்பவும் அதான் இருக்கும், என்றைக்கும் ராமநாதபுரத்தில் அப்படி ஒரு முடிவு தான் எடுக்கும். ராமநாதபுரம் ஒரு ஆன்மீக பூமி, பிரதமருடைய வருகைக்கு பிறகு அந்த தளம் எங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு எங்களுடைய தளமா மாறி இருக்கு அப்படின்னு பாஜக தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. பிரதமர் வருகைக்கு பிறகு களம் எப்படி இருக்கு சார்? போன முறை பிரச்சாரத்துக்கு நேரடியா வந்தார், என்னை எதிர்த்து போட்டியிட்டு இருக்க வாக்கு சேகரித்து வந்தார். அதற்கு பிறகு கூட இப்ப ராமநாதபுரம் வந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் ராமநாதபுரம்ல தமிழ்நாட்டினுடைய மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதற்கு முன்பாகத்தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பெருவெள்ளம் ஏற்பட்டது. சென்னையாக இருக்கட்டும், ராமநாதபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என்று தென் மாவட்டங்கள்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருந்தப்போ இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டப்ப அந்த சேதத்திற்கு எந்த ஒரு நிவாரணமும் அளிக்காமல் தமிழக அரசு கோரிக்கையில நிவாரண தொகை 1 ரூபாய் கூட கொடுக்காமல் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை ஒன்றிய அரசை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதி மத ரீதியான வாக்கு அரசியல் அப்படின்றது திரைமறைவில் வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த போட்டி அப்படின்றது ரொம்ப கூர்மை அடைஞ்சிட்டு இருக்கோ. ஜாதி மத அரசியல் இங்கே எடுபடாது சார். ஏன்னா நான் சிறுபான்மை வகுப்பு சேர்ந்தவன், பெரும்பான்மையாக அதிகமாக வாக்களித்து அவருடைய வாக்குகளை பெற்று அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் இங்கே ஜாதி மத அரசியல் இருக்கு என்று எப்படி சொல்ல முடியும்? மதங்களை கடந்து சிறுபான்மை மதத்தை சார்ந்த எண்ணெய் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கின்றார்கள். இங்கே ஜாதி மதத்திற்கு வேலையில்லை, அரசியல் கட்சியினுடைய செல்வாக்கு அடிப்படையில் அந்த கட்சியினுடைய பலத்தின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுகின்றோம். பிரதமருடைய வருகை அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் கவனம் ஈர்த்தது. ஒன்று, கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது. அதற்கு பிறகு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் படுகொலை செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகளுக்காக கண்ணீர் சிந்தியது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அவர் எந்த திட்டத்தில் எந்த நோக்கத்தில் அதில் கவனம் செலுத்துகிறாரோ அதனால இதனால் எந்த மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துகிறது.
ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்கள் என்ன, மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? சார், இது வந்து ஒரு நீண்ட கடற்கரை உடைய பகுதி, ஏராளமான மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. மீனவர்களுடைய நலனுக்காக சில மாதங்களுக்கு முன்பாக மன்மோகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மீனவர் மாநாட்டை நடத்தி 960 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்தி இருக்கின்றார். எங்களுடைய மாவட்டத்திலே குடித நீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த குடித நீர் பிரச்சனைக்கு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில திருச்சியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டது. நரிப்பியூரிலே கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகால அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சியிலே அந்த பைப்புகளை கூட பழுது பார்க்காமல் மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. இப்போது எங்களுடைய மாவட்டத்திற்கு பிரத்யேகமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியில 2900 கோடி ரூபாய்க்கு கரூரிலிருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இது எங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை, முக்கியமான அவசியமான பிரச்சனை. விவசாயிகளுக்கான திட்டங்கள் என்று இந்த மாவட்டத்திற்கு தேவையான முக்கியமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே செயல்படுத்தி இருந்தார். ராமநாதபுரத்திலே நகரிலே ஒரு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. பல்வேறு பணிகள் இந்த மாவட்டத்திலே நடைபெற்று வருகின்றது. மாநில அரசுடைய திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம், மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம், இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த புதுமை பெண் திட்டம், அது இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. மகளிருக்கு கட்டணம் இல்லாத அந்த விடியல் பேருந்துன்னு தமிழர்களுடைய அத்தனை திட்டங்களும் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பின்தங்கிய மாவட்டம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியது. அண்மையில் மத்திய அமைப்புகள் உங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் என்ன கண்டறிஞ்சாங்க, இதன் நோக்கம் என்னவாக இருந்தது? இதே மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சோதனைய நோக்கத்தை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். எங்களிடத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்கவில்லை, எங்களுக்கு எந்த ஒரு சம்மனம் எதுவும் கிடையாது. அதனால் சோதனையுடைய நோக்கத்தை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கிறீங்க. பொதுவாக தேர்தல் நேரத்தில் இந்த வேட்பாளர்களை குறிவைத்து சோதனை மேற்கொள்ளப்படுது, அதற்கு பிறகு அவர்கள் வளைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அப்படி ஒரு நோக்கம் இருந்தாலும் உங்களை வளைக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை உறுதியாக இருப்பது. ஒரு மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கீங்க நீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய வங்கிக் கணக்கு முடக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, மகுவா மொய்தாராவுக்கு சிபிஐ சம்மன், பினராயி விஜயுடைய மகளுக்கு சிபிஐ இடி சம்மன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இந்த ஒரு தன்னாட்சி அமைப்புகளை எப்படி பயன்படுத்தி வருகின்றது என்பது இன்றைக்கு இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவளுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு தன்னாட்சி அமைப்புகளை இந்த அரசு, இதுவரைக்கும் எந்த ஒரு அரசும் இவ்வளவு மோசமாக கையாண்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் இன்றைக்கு அது போல ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா அரசு செய்து வருகின்றது. இதற்கெல்லாம் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கின்றது? ஒரு சில மாதங்களுக்குள் தேர்தல் முடிவு வந்துவிடும். இந்தியா கூட்டணி தலைமையிலான ஒரு நல்ல ஆட்சி அமைந்துவிடும். அப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் எப்போதோ அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 தமிழ்நாடு களம் 18 நிகழ்ச்சியில கார்த்திகை செல்வனுக்கு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்கார். அவரை கூட்டணி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு மாறிடுச்சா? எங்களோட பார்வையில் அப்படி மாறினதா தெரியல. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் அது உணர்த்தும். அவங்களுடைய முயற்சி அதிமுகவை சிதைத்து விட்டு, அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விடலாம் என்ற அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டனர். அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் இந்த கூட்டணி இருந்து விலகியிருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால அது அதிமுகவோட வாக்கில் பாரதிய ஜனதாவுக்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு இந்த தேர்தல் முடிவுகளில் பார்ப்போம். உங்களுக்கான பிரதான போட்டியாளர் யார்? பாஜகவா, அதிமுகவா, நாம் தமிழரா? அதிமுக. பாஜக என்ன வாய்ப்பு இருக்காங்க? மூன்றாவது இடத்திற்கான வாய்ப்பு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நவாஸ்கனி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிரத்யேக நேர்காணலை களம் 18 பகுதியில் பார்க்கலாம். ஜியோ
ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விருதுநகரில் விஜயகாந்த் பிரேமலதாவின் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேமுதிக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மார்ச் 29 முதல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். நீலகிரியில் பரப்புரையை தொடங்கும் பிரேமலதா கோவை, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம், தஞ்சாவூர் என தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையை தொடரும் அவர் கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்க உள்ளார். இறுதியாக வரும் 17 மாலை விஜய பிரபாகரன் போட்டியிடும் விருதுநகரில் பிரேமலதா விஜயகாந்த் தனது பரப்புரையை நிறைவு செய்ய உள்ளார். வாக்காளர்களுக்கு புடவைகள் அளிக்கும் என்ற புகாரில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது சித்தோடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காளிங்கராயன் பாளையத்தில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான கல்யாண் ஸ்டோரில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகளிடம் சி விஜில் செயலியில் புகார் அளிக்கப்பட்டது. தகவல் கிடைத்ததும் விரைந்து சென்று பறக்கும் படை அதிகாரிகள் குறிப்பிட்ட கடையில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 161 பண்டல்களில் 24,150 புடவைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரின் நண்பர் யுவராஜ் என்பவர் புடவைகளை வைத்ததாக ரவிச்சந்திரன் தெரிவித்தார். பறக்கும் படை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கட்டட உரிமையாளர் ரவிச்சந்திரன், யுவராஜ் மற்றும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது சித்தோடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பால்டிமோரில் பாலம் இடிந்து விழுந்த கோர விபத்தில் தொழிலாளர்கள் 6 உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பால்டிமோர் நகரத்தில் உள்ள 1977 கட்டப்பட்ட பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலத்தின் தூண் மீது சரக்கு கப்பல் ஒன்று மோதியது. இதில் அந்த பிரம்மாண்ட பாலம் சுமார் 2 தூரம் வரை சடசடப்பென சரிந்து விழுந்து தண்ணீரில் மூழ்கியது. பாலத்துக்கு கீழ் வந்த சரக்கு கப்பல் பயணித்தபோது திடீரென கப்பலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து தூணில் மோதியதே விபத்துக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளுக்கு உரிமை கோரி அவருடைய அண்ணன் மகள் ஜே தீபா மனு தாக்கல் செய்ததற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருந்த நகைகள், கடிகாரங்கள், பட்டுப்புடவைகள், காலணிகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. கர்நாடக அரசு கருவூலத்தில் உள்ள இந்த பொருட்களை ஏலமிட கோரி கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 27 தங்கம், வைர நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜெயலலிதாவின் நகைகளுக்கு உரிமை கோரியும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மற்றும் மகன் தீபக் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 6 ஜெயலலிதாவின் நகைகளுக்கு உரிமை கோரி ஜே தீபா மற்றும் தீபக் ஆகியோர் மனு தாக்கல் செய்யாதது ஏன் என்று வாதிட்டார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பையே மறு ஆய்வு செய்யும்படி மனுதாரர் கோரிக்கை விடுப்பதாகவும் இது விசாரணைக்கு உகந்தது இல்லை என்றும் வாதிட்டார். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முறையிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் OPS போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 4 மனு தாக்கல் செய்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி என்று ஜெயப்பிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய நிலையில் 2 முன்பாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட 4 அடுத்தடுத்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்து அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்கிற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தரப்புதான் 4 நிறுத்தியுள்ளதாக OPS இளைய மகன் ஜெயப்பிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி ராமநாதபுரம் வாக்காளர்களிடம் இடுபடாது என்று ஜெயப்பிரதீப் தெரிவித்துள்ளார். எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா? எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள். ஓ பன்னீர்செல்வம் என்று பெயர் கொண்ட 4 அப்பாவிகளை தமிழ்நாடு முழுவதுமாக இருந்து வரவழைத்துள்ளனர் என்று ஜெயப்பிரதீப் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையை வரும் 29 நீலகிரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்க உள்ளார்.
மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வழங்குவோர் வணக்கம் நண்பர்களே, களம் 18 நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில், களத்தில் சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை களம் 18ல் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. நீலகிரி தொகுதியை திரு எல் முருகன் தேர்ந்தெடுத்தது எதனால், அவருடைய தேர்வா அல்லது கட்சியின் தேர்வா? நீலகிரி பொறுத்தளவுக்கு இது வந்து மக்கள் ஒரு தேசிய கண்ணோட்டம் உள்ளவர்கள். இந்த தொகுதியில் நாம் பாரதிய ஜனதா கட்சி கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அதனால் இந்த தொகுதியில் நாம் நிற்க வேண்டும் என்பது கட்சியினுடைய விருப்பம். அதற்கு ஒரு வேட்பாளர் சரியாக நான் இருப்பேன். ஏன்னா 2G ராஜா இந்த தொகுதியில் இருக்கிறதுனால 2G ராஜாவுக்கு ஊழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அந்த ஊழல்வாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கட்சி நினைச்சு எங்கள் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறதாக நான் கருதுகின்றேன். ஏற்கனவே நீங்கள் ராஜ்யசபாவுக்கு மேலவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க, ஆனாலும் மக்களவையில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற தேவை கட்சிக்கு இருக்கிறதா? எதனால் நீங்கள் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கீங்க? அதாவது எங்கள் கட்சியிலைங்க எல்லா தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக இப்போ ராஜ்யசபாவில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களுமே லோக்சபாவில் போட்டி போட வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய முடிவு. அதன்படி பல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கூட லோக்சபாவில் போட்டி போடுகிறார்கள். அதில் ஒரு விஷயமா அனைத்து தலைவர்களும் போட்டி போடும்போது அப்போ முருகனுக்கும் அதில் விதிவிலக்கு இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. திரு நயினா நாகேந்திரன் ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவர், அவரும் வேட்பாளராக இருக்கிறார். திரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், இப்படி பலரும் பல முகங்கள் தேவைப்படுதா பாஜகவுக்கு? பிரபலமான முகங்கள் அப்படின்னு இறக்குனாதான் வாக்குகளை பெற முடியுங்கிற இடத்துல தான் தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கா? அப்படி இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி ஆளோரும் இந்தியாவில் அனைத்து பிரபலங்களும் இன்றைக்கு தேர்தலில் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். கட்சி எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த இடத்துல போட்டால் அது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். அதனால் நம்ம எல்லா வேட்பாளர்களும் நம் களத்தில் இருக்கிறதா தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரே தேர்தலில் எப்படி பாஜக வெற்றி அடையக்கூடிய இடத்துக்கு வருன்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ரெக்கார்டு படி வாக்கு சதவீதம் அவங்க ஒற்றை இலக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எப்படி வெற்றி இலக்கை தொட முடியும், அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகளை உங்கள் அணியை நோக்கி முன்வைக்கிறாங்க. என்ன வியூகம் வச்சுருக்கீங்க களத்தில்? நீங்கள் இதே தான் சொல்கிறாங்க. 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு 3வது கூட்டணியானது நாம் அமைத்திருந்தோம். அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 19% வாக்குகளை நாங்கள் அப்படின்னு பெற்றிருந்தோம். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றார்கள் எங்கள் கூட்டணியில், ஒன்று தருமபுரி மற்றொன்று கன்னியாகுமரி. இன்றைக்கு அதே கூட்டணி எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் கிட்டத்தட்ட 14%+ வாக்குகள் பெற்று நாங்கள் பெரும்பான்மையான கட்சியாக நாம் அதில் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கட்சி இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கிறது. எங்கள் எண் மக்கள் யாத்திரை, எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்குமே இந்த யாத்திரையை நடத்தியிருந்தார்கள். இந்த யாத்திரைக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, மக்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க யாத்திரை பத்தி குறிப்பிட்டீங்க, நீங்கள் தலைவராக இருந்து ஒரு வேல் யாத்திரை நடத்தினீங்க, அதற்கும் இது போன்ற ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் வரத்தானே செஞ்சது, அதையும் பார்த்தோம் தமிழ்நாட்டில். ஆனால் வாக்குகளாக இன்னைக்கு திடீர்னு எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த யாத்திரையோட அந்த யாத்திரை இதுக்கு சற்றும் குறைந்தது இல்லை, அப்பவும் நிறைய மக்கள் வந்தாங்க, நிறைய ஆதரவு, ஆனால் வாக்குகள் வந்ததாங்கிற கேள்வி இருக்குல்ல? இப்போ சூழ்நிலையே வேற. இன்றைக்கு
இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய செயல் திட்டங்கள் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தோல்வி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மக்கள் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாரு. அதையெல்லாம் தான் இன்றைக்கு கிரவுண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கள நிலவரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறதா நான் பார்க்கும். இல்ல, நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களால் வந்தவர்கள்னு திரு சி வி சண்முகம் குறிப்பிடுறார். எங்கள் கூட்டணி இல்லாமல் பிஜேபி எப்படி வெல்ல முடியுங்கிறாங்க. 2019 எல்லோரும் ஒன்றாக இணைந்தே வெற்றி பெற முடியல. இன்னைக்கு அதிமுக தேமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் வெளியேறிட்டாங்க, அப்ப எப்படி வெற்றி பெற முடியும்? அது டிவைடட் அப்போசிஷன்ங்கிறது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜா மாறுது டிஎம்கே கூட்டணிக்குங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்திலே இல்லை என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மக்கள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஆனா 3 ஆண்டுகள்ல ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு இருக்கு அப்படின்னா 10 ஆண்டுகால மத்திய அரசுக்கான ஆன்டி இன்கம்பன்சி அதை விட கூடுதலா இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை முன்வைக்கிறாங்களா? அப்ப எங்களுக்கு இன்னும் கூடுதல் வெற்றி வருங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் கிடையாது. வளர்ச்சி, நேர்மையான அரசியல், நேர்மையான ஆட்சி, ஜீரோ கரப்ஷன், அதாவது அதே போல டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட், வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 11,00,000 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சி திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோழர்களுடைய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது செங்கோல். அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில், புது பாராளுமன்றத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஆதீனங்களினுடைய முன்னிலையில் நம்மளுடைய புதிய பாராளுமன்றத்தை திறந்து வைக்கப்பட்டது. நீங்கள் பல விஷயங்களை பட்டியலிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் என்ன செய்திருக்கிறார், மொழிக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி 10 ஆண்டுகால ஆட்சியினால மக்கள் உங்களை ஏற்பாங்கன்றீங்க தமிழ்நாட்டில். ஆனால் உங்களோடு 10 ஆண்டுகாலம் பயணித்த டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, எனக்கு இருண்ட காலம் அது, எனக்கு நான் கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டங்களையும் அவங்களோடு இருந்த கூட்டணியினால் எனக்கு இழந்தது தான் அதிகங்கிறாரு. பாஜக கூட்டணியை மக்கள் இங்கே ஏற்கல, பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலை மக்கள் ஏற்கவே மாட்டாங்கன்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவர் சொல்ற ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறுன்னு புரிந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க வெறுமனே இந்துத்துவா வச்சு வெற்றி பெற முடியாதுங்கிறாரு. இன்றைக்கு இந்துத்துவாக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பூமி ஆன்மீக பூமி, தமிழக பூமி தெய்வீக பூமி. தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று சொன்ன ஐயா தேவரையா அவர்கள் வழியில் பாரதிய ஜனதா கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. தேசியமும் தெய்வீகமும் ஒரே சேர இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்றைக்கு அதே நேரத்தில் ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறுங்கிற புரிதல் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. நீங்க சொல்லக்கூடிய தேசியம் தெய்வீகம் இருக்கிற அதே நேரத்தில் ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறுங்கிறது புரிதலோட இருக்காங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆன்மீகமும் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 பக்கங்கள். பாரதிய ஜனதா கட்சி அதை 2 கண்களாக பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே வந்து அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் வேணுமென்னே இந்த அந்த ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்புக்கு தடை விதித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி பொதுமக்கள் நேரடியாக அந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்தார்கள், அன்னதானங்களை கொடுத்தார்கள், ராமர் கும்பாபிஷேகத்தை ஒரு திருவிழாவை போல தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். அந்த எதிரொலி இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கூட்டணி விட்டு வெளில போனதுக்காக அவர் ஏதாவது காரணம் சொல்லலாம். அது ஒரு வேலையில் காரணமாக நான் அதை பார்க்கவில்லை. ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு 7 உள்ஜாதி பிரிவு இருந்தது. அதை 7ஐயும் ஒரே பிரிவாக்கி அந்த ஒரே பிரிவாக தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை வெளியிட்டது பாரதிய ஜனதா கட்சி, நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். குறிப்பாக நான் அப்போ எஸ்சி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருந்து இந்த பணியை துரிதமாக எடுத்து செய்து அந்த பணியில் நானும் அதில் ஒரு பாட்டாக இருந்து அந்த ஜிஓ கிடைக்க மக்களுக்கு உதவி. நாம் தேர்தலுக்காக எதையும் பண்ணவில்லை. அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அந்த செயலை தான் நாம் செய்து கொடுத்திருந்தோம். இப்போ உங்க கட்சியில ஒரு பெரிய கூட்டணியா அதிமுக இருந்தது, வெற்றி பெறக்கூடிய இடத்துல பாஜக இருக்குன்னா அதிமுக ஏன் வெளியே போறாங்க? கதவுகள் திறந்திருக்குன்னு நீங்க சொன்ன பிறகும் மூடிய கதவுகள் மூடியதுன்ட்டாங்க. திரு வேலுமணி சொல்றாரு, உங்களுக்கு பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்லை, பூத் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கட்சி பாஜக தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு, அதை ஒரு நாங்கள் கன்சிடரே பண்ணலன்றாங்க. 2 திராவிட கட்சிகளை சொல்றாங்க, திமுக வெர்சஸ் அதிமுக தாங்க களம் அப்படின்றத
திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சரும் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியும் சொல்றாரு. அதுதாங்க இவங்களுடைய திட்டமிட்டு இவர்கள் பரப்புகின்ற ஒரு போலி பிரச்சாரம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் எம்ஜிஆர் இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். மோடிஜி அவர்கள் எம்ஜிஆருக்கு இணையான, அதாவது எம்ஜிஆர் என்னென்ன கனவு கண்டாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். மோடிஜி அவர்கள் காமராஜர் என்னென்ன கனவு கண்டாரோ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான்காக உடைந்திருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கு. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது, நான் போட்டியில் நீ போட்டியில் ஓடி போய் எங்க கட்சியிலிருந்தெல்லாம் பிடிச்சி அவர்களை வந்து வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால இன்றைக்கு முழுமையான இது பாரதிய ஜனதா கட்சி பிரதான கட்சியாக இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். மற்றபடி மற்ற இந்த தேர்தல் முடிவு யார் பிரதானவர்கள் என்பதை காட்டும், யார் களத்தில் இல்லை என்பது காட்டும், எந்த கட்சி காணாமல் போகிறது என்பதையெல்லாம் இந்த தேர்தல் காட்டப் போகிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீலகிரியிலேயே உங்களுக்கு வந்து இரண்டு முக்கியமான திராவிட கட்சிகளும் களத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா இருக்கிறாரு, தனபால் அவர்களுடைய மகன் அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறாரு. அங்கே வேட்புமனு தாக்கல் நேரத்திலேயே அவங்களுடைய எவ்வளவு கூட்டம், அதில் தான் உங்கள் அணிக்கு அவங்களுக்கு என்ன சிக்கல்கள் வந்ததெல்லாம் கூட பார்த்தோம். எப்படி இருக்குது களம், அவ்வளோ எளிதாக இருக்கா அவங்களுக்கு? வேட்புமனில் வந்த கூட்டம் அதிகமான கூட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்ந்தவர்கள் கூட்டம். அந்த இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆதரவை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் வேண்டுமென்றே அங்கே பிரச்சனை செய்தார்கள். காவல்துறையினுடைய அந்த சரியான திட்டமிடல் இல்லாதனால இரண்டு கட்சிகளுக்கு இடையில் ஒரே ரூட்டில் கொடுத்து, ஒரே ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் கேப்பு ஒரே மணி நேரம் கொடுத்தா அவர்கள் எப்படி இவ்வளோ பெரிய ரெண்டு கட்சிகள் வருகிறார்கள்? இரண்டு இடங்களுக்கும் வேறு வேறு ரூட் கொடுத்துருக்க வேண்டும். ஒரே ரூட்டில் ஒரே இடத்துலேருந்து அதை கொடுத்தது காவல்துறையினுடைய தோல்வி. காவல்துறை சரியாக கையாளாதனால தான் அந்த பிரச்சனை வந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் எங்கே பார்த்தாலும் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதானமான கட்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதி மக்கள் ஆன்மீகத்தில் உரிப்பானவர்கள், இந்த பகுதி மக்கள் ப்ரொக்ரெசிவ் மக்கள், இந்த பகுதி மக்கள் தேசியத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த பகுதி மக்களை அவ்வளவு சாதாரணமாக ஏமாற்றி விட முடியும். இந்த பகுதி மக்கள் சாப்பாட்டுக்கு இருக்கதோ இல்லையோ அவர்கள் சாமி கும்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சாமி கும்பிடும் சாமியை இழிவுபடுத்தி பேசுவது ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட மக்கள் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கக்கூடியதுதான். திரு ராஜாவுடைய கொள்கை என்ன, அவர் நிலைப்பாடு என்னங்கிறதும் ஏற்கனவே இருக்கிறது தான். அவர் புதிதாக எதுவும் மாற்றத்தை வரல, ஆனால் அந்த நிலையில தானே அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ராஜாவை கடந்த முறை. அதனால அவர் ஆன்மீகத்தை அவர் நம்பல, அல்லது இறை மறுப்பாளர் என்பது மட்டுமே அவருக்கு எதிராக. கடந்த முறைக்கு பிறகுதான் இந்த இத்தனை பேச்சுகளும், 2019 தேர்தலுக்கு பிறகுதான் இத்தனை பேச்சுகளும் வந்திருக்கிறது. ஏங்க, இவரே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அருந்ததியர் சமுதாயத்தை மக்களை தரைக்குறவா பேசுறதை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? ஆன்மீகத்தை இங்க போட்டுகின்ற மக்கள், இங்க வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையோ, ஒவ்வொரு ஊர்லேயும் அவர்கள் கோயில் வைத்து சாமி கும்பிடுவார்கள். அப்படிப்பட்ட சாமியை, அப்படிப்பட்ட தெய்வத்தை இழிவுபடுத்துவதை யார் பொறுத்து கொண்டிருப்பார்கள்? தாய்மார்களை, இங்க கிட்டத்தட்ட 54% வாக்காளர்கள் தாய்மார்கள், சகோதரிகள். அந்த சகோதரிகளையும் தாய்மார்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவதை, அவர்களை இழிவுபடுத்தி பேசியதை தாய்மார்கள் பொறுத்து கொண்டிருப்பார்களா? எம்ஜிஆர் மேல இன்றைக்கு பக்தி வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எம்ஜிஆர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்கள் மேல ஒரு பக்தி வைத்திருக்கிறவர்கள். அவரை அவமரியாதை செய்து அவரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் அன்னைக்கு என்னைக்காவது பேசியிருக்கலாம், 1960s, 1970s, 1980s பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதெல்லாம் நம்ப தயாராக இல்லை. மக்கள் இன்றைக்கு டிஜிட்டல் லோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது முரசொலி யுகம் கிடையாது. ஏதோ முரசொலியில் எது எழுதினாலும் கூட மக்கள் அன்னைக்கு படிச்சுட்டு அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த காலம் வேற. இன்றைக்கு டிஜிட்டல் யுகம், எல்லார் கையிலும் கூகுள் இருக்கிறது, எல்லார் கையிலும் உண்மை இருக்கிறது. அதனால இன்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். சரியான காலத்தில் பாஜக எவ்வளவு வீரியமா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே விதமான வியூகத்தை திமுகவும் வைக்கிறாங்க. ஆராசா சொல்றாரு தன்னுடைய பேச்சுகள் திரிக்கப்படுது, அதெல்லாம் நான் மக்கள்கிட்ட விளக்குவேன்றாரு. ரெண்டு பேருமே மக்களை சந்திக்க போறீங்க. அதிமுகன்னு ஒரு வேட்பாளர் இருக்காரு, அதை நீங்க கணக்கிலேயே எடுக்கலையா? அவ்வளவு குறைச்சி மதிப்பிடுறீங்களா அங்க நீலகிரியில? இங்க அதிமுக களத்திலேயே இல்லைன்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அவருடைய தகப்பனார்
சபாநாயகராக அவினாசியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் மக்களை போய் சந்தித்தது கூட கிடையாது. அவர் மேலே அவினாசிலேயே மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். களத்தில் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீலகிரி பொறுத்தளவுக்கு களத்திலேயே இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரசன்ஸே இல்லை. அவர்களுடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே ஷிஃப்டாகி பலகாலம் ஆகிறது என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும். பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார், தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு நீங்கெல்லாம் சொல்கிறீங்க. இதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க. வரலாற்று ரீதியாக ராஜீவ்காந்தி 14 முறை வந்து சென்றார், அப்படியும் வெற்றி பெறல. இப்போதும் அப்படித்தானே? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே அல்லது தென்னிந்தியா வட இந்தியாவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வலிமை என்பது தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லை. இன்றைக்கும் அவங்களுக்கு நீங்கள் பிரதமர் மோடி பலம்ங்கிறீங்க, அதுதான் பலவீனம்னு எதிரணியில் சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி மாற்ற போகிறீங்க? அது எப்படி பலமாக மாறி இருக்குன்னு நம்புகிறீங்க? அப்படி இருந்தால் அதிமுக அவங்கள விட்டு வெளில போயிருக்குமா? ஏற்கனவே அது மாறி விட்டதுங்க. சவுத் கனெக்ட் 5 நாட்கள் பிரதமர் டெல்லிக்கே போகலை. பிரதமர் சவுத் இந்தியாவில் மட்டுமே இருந்தார். நான் சவுத் இந்தியா சொல்லுவோம், கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 25 MPக்கள் வைத்திருக்கிற சிட்டிங்கில் இப்போ நாங்கள் 25 MPக்கள் வைத்திருக்கிறோம். தமிழ் மண்ணில் பாண்டிச்சேரியில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் எங்களுடைய கிட்டத்தட்ட 8 MLAக்கள் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார்கள். 14% வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். சிட்டிங்கில் 6 MPக்கள் தெலுங்கானாவில் இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசில் எங்களுடைய வலிமையான கூட்டணி இன்றைக்கு அங்கு உருவாகியிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன், 2014 நாங்கள் 19% வாங்கியிருக்கோம். இன்றைக்கெல்லாம் நாங்கள் 35% மேலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. மீனவர்கள் பாதுகாக்க தவறு இருக்கீங்கிற விமர்சனத்தை திமுக முதலமைச்சர் நேற்றும் கூட வச்சிருக்கிறார், நேற்று முன்தினமும் வச்சிருக்கிறார். 2014 முன்னாடி எவ்வளோ அந்த யூபி அரசாங்கம் 10 ஆண்டுகளில் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். இவர்கள் தட்டி கேட்டார்களா? இவர்களால் ஒரு கண்ட்ரோலும் பண்ண முடியல. பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 2014 இன்னைக்கு வரலும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட கிடையாது. இல்ல, மீனவர்கள் கைது செய்யப்படுறது, நம்ம உடனடியாக கூட்டிட்டு வரோம். 2 நாளில் கூட்டிட்டு வந்து அவர்களை இந்தியாவில் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். இதை விட 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கை ராணுவத்தின் இலங்கை கோர்ட்டில் 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை கைதிகளாக அங்கே இருந்தார்கள். அவர்கள் இடத்துல ராஜபக்சேக்கு ஒரே ஒரு ஃபோன் தான், ராஜபக்சே அவர்களை விட்டுணும் அப்படின்ட்டு பிரதமர் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த 5 பேரும் பத்திரமாக உயிரோடு திரும்பி வந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். இதை ஏன் யூபி அரசாங்கம் செய்யலை? அவர்களால் செய்ய முடியாது, திறனையற்றவர்களாக இருந்தார்கள். 2009 நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், தமிழ் சகோதரர்களை கொத்து கொத்தாக கொன்றது யார்? யார் கொன்னார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம், யூபிஏ, இந்த காங்கிரஸ் அரசாங்கம், நம்மளுடைய சொந்தங்கள், தொப்புள் கொடை உறவுகளை, 500,000 மக்களை கொன்று குவித்ததற்கு துணை போனவர்கள் தான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் என்பதை மக்கள் மறந்துவிடவில்லை. ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும். யார் தமிழனுக்கு, மீனவர்களுக்கு உண்மையான மக்களாக இருந்தார்கள்? யார் மீனவர்களை, தமிழர்களை கொன்று குவித்தார்கள் என்பது நான் சொன்ன டேட்டா மக்களுக்கு தெரியும். இது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இல்லை, பாஜக அப்போ என்ன செய்து கொண்டிருந்தது? இறுதி யுத்தம், மக்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டிருந்த போது இங்கே பெரிய கட்சி, பிரதான எதிர்கட்சி பாஜகவும் அதை தடுப்பதற்கு எந்த முயற்சி எடுக்கலைங்கிற அந்த குற்றச்சாட்டு சேர்ந்து தானே வருது அப்போ? ஏன், அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் யாரும் யூபிஏ தான் ஆட்சியாளர்கள். அங்க எப்பயுமே நாம பாரதிய ஜனதா கட்சி ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறோம். குறிப்பாக அங்க இருக்க தமிழர்களுக்கு போருக்கு பிறகு கூட முழுமையாக நம்ம அப்போதைய பிரதமர் அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அங்க வீடுகள் கட்டி கொடுத்தார்கள். நிறைவு கேள்வி, நீங்க ஊழல் எதிர்ப்பை பிரதானமா முன்வைக்கிறீங்க, சந்திரபாபு நாயுடுவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு இங்கே வழக்குகளை சந்திக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன், திரு அன்புமணி உள்ளிட்டவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க வழக்குகளை சந்திக்கிறாங்க. இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸில் ரெய்டு நடத்தி உடனடியாக பணம் வருது. இதெல்லாம் ஊழல்களை ஒழிக்கிறோன்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய பேச்சை மக்கள் ஏற்பார்களாங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த 10 வருஷத்தில் யூபி அரசாங்கத்தையும் பாருங்கள், இந்த 10 வருஷ அரசாங்கத்தையும் பாருங்கள். யார் மேலேயாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் ஆர் எம்பி யார் மேலாவது ஒரு சின்ன குற்றச்சாட்டாக சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. 2014 முன்னாடி 2G ஊழல், அது எங்கள் தொகுதியை சேர்ந்த ராஜா செய்த பிரம்மாண்டமான ஊழல். ஆனால் இப்போ ஸ்டேட்டஸ் கோ நீதிமன்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இருக்கோன்றாங்க அவங்க. நிலக்கரி இல்லைங்க, அப்பீல் முகாந்திரம் இருக்கிறது, அப்பீல் எடுத்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக எந்த ஊழல் வழக்கில்
தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஊழல் வழக்குல 10 ஆண்டுகள்ல தண்டனை பெற்று தந்தது பாஜக? ஏன் அதை பண்ண முடியல? நாங்கள் எடுத்து அந்த வழக்கெல்லாம் விசாரணை, இந்த வழக்கெல்லாம் சென்ன பண்ணம் ஆக்கி வந்தது அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம். நீங்கள் தெரியும், அந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த ஏஜென்சி எல்லாம் தவறாக பயன்படுத்தி அந்த வழக்கில் இந்த நாங்கள் வந்த பிறகுதான் இந்த வழக்கெல்லாம் எடுத்து நடத்தி கொண்டுகிறோம். நீங்கள் சொன்னீங்க தேர்தல் பாண்ட், இது வந்து ஓப்பன் புக்குங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே கொடுத்துருக்குறோம். யார் எவ்வளவு நிதி வாங்கியிருக்கிறார்கள், யார் எந்த எந்த நிறுவனம் எந்த கட்சி கொடுத்திருக்கிறது என்று இதுல வந்து நம்ம இது வந்து வெளிப்படையானது. அந்த நிறுவனங்கள் முன்வந்து அந்தந்த கட்சிக்கு நிதி ஒதுக்கிறார்கள். இது எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்கிறார்கள். இது வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நிதி வாங்கியிருக்கிறது என்ற ஒரு தவறான பிம்பத்தை இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சின்ன கட்சிங்க, ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கட்சி, ஆனா அதிகமான நிதி பெற்றதுல 3வது இடத்துல இருக்கிறார்கள். டிஎம்சி 2வது இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ரீஜனல் கட்சி. அப்போ இவர்கள் வந்து அவர்கள் யாரும் மிரட்டி நிதி வாங்கினார்களா, அல்லது காங்கிரஸ் நிதி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களை மிரட்டி நிதி வாங்கினார்களா, அல்லது ஒய்எஸ்ஆர்எஸ்பி நிதி பெற்றிருக்கள் அவர்கள் நிதி பாஜகவுக்கு வந்த நிதி எல்லாம் அப்படி கிடையாது. ஒட்டி வந்ததுன்றான் ஒரு ஓபன் புக். ஓகே, முன்னாள் நிதித்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் சொல்றாரு, 100 நாள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா 300 வழக்குகளை போட முடியும், அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஆட்சியில் இருந்தா வழக்குகள் போடுறது எளிது, ஆனா தீர்ப்பா என்ன வந்திருக்குன்னு கேட்கிறாரு. களம் 18 நிகழ்ச்சியில அந்த கேள்வி எழுப்பியிருந்தார். ப. சிதம்பரம் அவர்கள் யூபி அரசாங்கத்தில் என்னென்ன பண்ணாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவர் மேலேயும் மற்றவர்கள் மேலேயும் வழக்குகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெரியும். அப்போ இந்த அந்த யூபி இப்போ 2G அரசாங்கத்தில் இருக்கும்போது ஊழலில் யார் கேஸ் போட்டது? அப்போதே இருந்த அரசாங்கம் தான் போடுது. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கேஸ் போடலை. நிலக்கலி ஊழலில், இது காமன்வெல்த் ஊழலில் மன்மோகன் சிங் அவர்கள் அப்ரூவல் கொடுத்து அப்போதைக்கு ஃபைல் பண்ண கேஸ் இதெல்லாமே. அதனால் அவர்கள் ஆட்சியிலேயே அவர்கள் செய்த ஊழலுக்கு அவர்கள் மேலே தான் வழக்குகள் போடப்பட்டது என்பது, ஏதோ நாங்கள் வந்து இந்த வழக்கெல்லாம் போடவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். களத்திற்கு செல்கிறீங்க, நீலகிரி மக்களுடைய வாக்குகள் அல்லது ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கிறதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் பகலே. நன்றி, வணக்கம். களம் 18 வழங்கியோர் கோ பவர்ட் பை எனோஸ் மோட்டார் ஆயில், குட்னஸ் பார்ட்னர் டெய்ரி டே நற்குணம் சுவையானது, வெல்னஸ் பார்ட்னர் விசுவிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ஸ்பெஷல் பார்ட்னர் டாடா ப்ளூஸ்கோப் ஸ்டீல் துராஷன். விட்டமின் இ, அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கு இடம்பெயர்ந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாக மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் களத்தில் அதிமுக இல்லை என கூறினார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 உடைந்திருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்குது. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது, நான் போட்டியில் நீ போட்டியில் என்று ஓடி போய் எங்க கட்சியிலிருந்தெல்லாம் பிடிச்சி அவர்களை வந்து வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே ஷிஃப்ட் ஆகி பலகாலம் ஆகிறது என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும். ஆன்மீக அரசியல் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்துத்துவாக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பூமி ஆன்மீக பூமி, தமிழக பூமி தெய்வீக பூமி. ராமர் கும்பாபிஷேகத்தை ஒரு திருவிழா போல தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். அந்த எதிரொலி இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். வாக்களிப்பதன் அவசியத்தை முதன்முறை வாக்காளர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை நியூ காலேஜில் பயிலும் மாணவர்களுக்கு வாக்களிக்கும் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
சென்னை வள்ளல் பீட்டில் செங்கல்வராய நாயக்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா பின்னாடி ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அவங்க ஓட் போய் போலிங்ல 100% போட்டு நம்மளுக்கான நல்ல ஆட்சியை சூஸ் பண்ணுங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள விகாசா கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் வாக்களிப்பது தொடர்பாக ஆர்வமுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். 5 ஆண்டு தலையெழுத்தை மாத்துறதா இருக்கு, அதனால வந்து நம்மளோட வாக்கை வந்து வீணடிக்க கூடாது, எல்லாமே ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும், ஏன்னா நம்மளோட 5 ஆண்டு தலையெழுத்தவே அவங்கதான். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 25 அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதே நாளில் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து ஒரே நாளில் பன்னீர்செல்வம் என்ற பெயரிலேயே 3 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுக்காவைச் சேர்ந்த மாயாண்டி மகன் பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இவரை சேர்த்து ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்து பேசிய தேனி மக்களவை உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத், குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பெயரிலேயே பல வேட்பாளர்களை போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். குழந்தைகள் கூட ஐயா முகம் தெரியும், ஓபிஎஸ் தாத்தா அப்படிம்பாங்க. ஓபிஎஸ் தாத்தா வந்தாரு அப்படின்னு ஒரு குழந்தைய வெளியே போய் பார்க்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவரை இவங்களாம் எப்படி இத்தனை வருஷம் அரசியல் களத்தில் இருக்கிறாங்கன்னு முடிச்சிடறேன் இருக்கிறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு அவங்க முகத்தை பாருங்கள். ஏதோ பாவம் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கவங்களை பிடிச்சி காசை கொடுத்து பன்னீர்செல்வங்கிற பேரில் கொண்டு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தால் தனக்கு மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு பறிபோனதாகவும் ஓ பி ரவீந்திரநாத் குற்றம் சாட்டினார். சென்னையிலிருந்து வருகிற சனி ஞாயிறு ஆகிய 2 நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து அதிகாலை 5:15 புறப்படும் வந்தே பாரத் ரயில் பிற்பகல் 2:15 நாகர்கோவில் சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் 2:50 புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு 11:45 வந்தடைகிறது. உலக பணக்காரர்கள் கூட இப்படி யோசித்திருக்க மாட்டார்கள் என்று கூறும் வகையில் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகி ஒருவர் பணக்குவியலுக்கு மத்தியில் படுத்திருந்த புகைப்படம் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. அசாமில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சி பிரமோத் போரா தலைமையிலான UPPL கட்சி. அந்த கட்சியின் நிர்வாகியும் உடல்குறி மாவட்டத்தில் உள்ள பைரக்குறி கிராம சபை வளர்ச்சிக் குழு தலைவருமான பெஞ்சமின் பாசுமாதாரியின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது. பணக்குவியலுக்கு நடுவே பெஞ்சமின் படுத்திருக்கும் அந்த புகைப்படம் மக்களவை தேர்தல் நேரத்தில் பாஜக மீதும் அதன் கூட்டணி கட்சிகள் மீதும் ஊழல் குறித்த விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் சர்ச்சைக்குள்ளான புகைப்படம் 5 முன்பு நண்பர்களுடன் பார்ட்டி கொண்டாடும் போது எடுத்தது என பெஞ்சமின் பாசுமதாரி தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. அந்த 3 லட்சம் பணத்தை தனது சகோதரியிடம் கடனாக வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படத்தை வைத்து நண்பர் ஒருவர் பணம் கேட்டு மிரட்டி வந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பெஞ்சமின் தரப்பு கூறியுள்ளது. அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கு இடம்பெயர்ந்து பல ஆண்டுகளாகிவிட்டதாக மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் களத்தில் அதிமுக இல்லை என கூறினார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 உடைந்திருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்குது. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது, நான் போட்டியிடல நீ போட்டியில்லைன்னு ஓடி போய் எங்க கட்சியிலிருந்தெல்லாம் பிடிச்சி அவர்களை வந்து வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே ஷிஃப்ட் ஆகி பலகாலம் ஆகிறது என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும். ஆன்மீக அரசியல் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் எல்முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்துத்துவாக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பூமி ஆன்மீக பூமி, தமிழக பூமி தெய்வீக பூமி. ராமர் கும்பாபிஷேகத்தை ஒரு திருவிழாவை போல தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். அந்த எதிரொலி இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்.
வாக்களிப்பதன் அவசியத்தை முதன்முறை வாக்காளர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை நியூ காலேஜில் பயிலும் மாணவர்களுக்கு வாக்களிக்கும் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை வள்ளல் பீட்டில் லீ செங்கல்வராய நாயக்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு ஓட்டுமே வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. புதிய இந்தியாவை நம்ம உருவாக்கணும். இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா பின்னாடி ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அவங்க ஓட்டு போய் போலிங்ல 100% போட்டு நம்மளுக்கான நல்ல ஆட்சியை சூஸ் பண்ணுங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள விகாசா கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் வாக்களிப்பது தொடர்பாக ஆர்வமுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். 5 ஆண்டு தலையெழுத்த மாத்திரதா இருக்கு, அதனால வந்து நம்மளோட வாக்க வந்து வீண. வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு வரவேற்பது நான் லாவண்யா ஸ்ரீராம். இன்றைய முக்கிய செய்திகளை நேரலையில் வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தேர்தல் களம் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் மற்றும் ரகுவரன். விசிக பாமக நாம் தமிழர் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கும் நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சைக்கிள் சின்னம் கிடைத்தது எப்படி என்ற தகவல்களுடன் செய்தியாளர் அவினேஷ். பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடும்படி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் முறையிட உள்ளது பற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா. தற்கொலைக்கு முயன்று கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் ஈரோடு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாபு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசும் முன்பாக நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 50,000 தொட்டது. 1 கிராம் 35,000 ரூபாய் அதிகரித்து 6,250 ரூபாயாக விற்பனை. தமிழ்நாட்டில் 100 வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கணேசமூர்த்தியின் உடல் ஈரோடு காவல்துறையிடம் ஒப்படைப்பு. பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. மதிமுக சார்பில் போட்டியிட எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி இறந்தார் என்பது உண்மையல்ல. கொள்கை லட்சியம் பெரிது என வாழ்ந்த நண்பனை இழந்துவிட்டதாக கோவை விமான நிலையத்தில் உருக்கம். ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காததனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மையல்ல. தேர்தல் பத்திர திட்டம் உலகின் மிகப்பெரிய ஊழல் என நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலா பிரபாகர் விமர்சனம். தேசத்திற்கும் பாஜகவிற்கும் இடையேதான் மக்களவைத் தேர்தல் நடப்பதாகவும் கருத்து. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரே தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் என்கிறார் பிரகலா பிரபாகர். பேட்டியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் திமுகவிற்கு தோல்வி பயம். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது அதனாலதான் புலம்பி தீக்குறாங்க. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவே அதிமுகவில் வேட்பாளர்கள் இல்லாத நிலை உருவாகியிருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கிடைத்த நேர்காணலில் தகவல். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கு. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது. நான் போட்டியிடல, நீ போட்டியில்லன்னு ஓடி போய் எங்கள் கட்சியிலிருந்தெல்லாம் பிடிச்சி அவர்களை வந்து வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 1% வாக்கு கூட பெறாததால் விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. 1க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 39 தொகுதிகளில் போட்டியிட 1,403 பேர் மனு தாக்கல்.
சைக்கிளை காட்டி கை சின்னத்திற்கு வாக்கு கேட்ட தமாக தலைவர் ஜி கே வாசன், தொண்டர்கள் கூச்சலிட்ட நிலையில் சமாளிப்பு. நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே, கை சின்னத்திலே. ஒரு நிமிஷம் கையை நவுத்தீங்க, என்ன கையை நவுத்தீங்க? வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து. ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு எதிராக மேலும் ஒரு பன்னீர்செல்வம் போட்டி. குழப்பத்தை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாக ஓ பி ரவீந்திரநாத் குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணி பலம் கை கொடுக்கும் என்றால் போட்டி வேட்பாளர்களை கண்டு ஓபிஎஸ் அச்சப்பட வேண்டியதில்லையே. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் IUML வேட்பாளர் நவாஸ் கனி விமர்சனம். பணமில்லாததால் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. தமிழ்நாடு ஆந்திராவில் போட்டியிட ஜே பி நட்டா வாய்ப்பு தந்ததாகவும் தகவல். தாம்பரத்திலிருந்து இன்றும் சனிக்கிழமையும் நாகர்கோயிலுக்கு சிறப்பு ரயில். மறுமார்க்கத்தில் நாகர்கோயிலிருந்து நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு ரயில் இயக்கம். ராமநாதபுரத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் பெய்த மழை, வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. அமெரிக்காவில் கப்பல் மோதியத்தில் பாலம் உடைந்து விழுந்து காணாமல் போன 6 பேரில் 2 பேர் சடலமாக மீட்பு, மேலும் 4 பேரை தேடி வரும் மீட்பு படை. காங்கிரஸ் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட விவகாரத்தில் நியாயமான விசாரணை தேவை என அமெரிக்கா வலியுறுத்தல். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கருத்து. IPL தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் 31 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் வெற்றி. இரு அணிகளும் அதிரடியாக விளையாடிய நிலையில் 523 ரன்கள் குவித்து சாதனை. புதிய உச்சமாக முதல் முறையாக சவரனுக்கு 50,000 தொட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், தங்கம் விலை முதல் முறையாக சவரனுக்கு 50,000 தொட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, இந்த உயர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும்னு நகை விற்பனையாளர்கள் மத்தியில் பேசப்படுதா? வணக்கம் லாவண்யா. இன்று வந்து வரலாற்றிலேயே மிக முக்கியமான தினமாக தங்கத்தின் விலை ஒரு சவரன் 50,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. நேற்றைய விலையை ஒப்பிடுகையில் இன்று 35 ரூபாய், ஒரு கிராமுக்கு 35 ரூபாய், ஒரு சவரனுக்கு 280 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விலையானது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக உலக விற்பனையாளர்களும் தெரிவிக்கின்றனர். இந்த விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $2,195 என்ற உச்சபட்ச விலையில் இருப்பதே இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது லாவண்யா. இதற்கு முன்னதாக மார்ச் மாதம் இந்த மாதத்தின் 5ஆம் தேதி முதல் முறையாக 6,000 ரூபாயை, ஒரு கிராம் தங்கம் 6,000 ரூபாய் என்ற விலையை மார்ச் மாதம் 5ஆம் தேதி தங்கம் தொட்டிருந்தது. இதன் பிறகு தொடர்ந்த ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த தங்கம் இன்று முதல் முறையாக, வரலாற்றில் முதல் முறையாக 50,000 ரூபாய் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி ராஜா. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார். சுசித்ரா, இது தொடர்பாக மத்திய அரசு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தற்பொழுது அதற்கான அந்த வேஜஸ்களே அதிகாரப்பூர்வமான ஒரு மாற்றம் செய்து மத்திய அரசானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே இருந்த அந்த ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட தற்பொழுது கூடுதலான தொகையானது நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசாங்கமானது வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொகைகளிலும் இந்த மாற்றமானது அமலுக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பையும் அரசாணை மூலமாக வெளியிட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சுமார்
₹119 ஆனது இனிமேல் வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது கடந்த இதற்கு முன்னதாக நிதியாண்டில் சுமார் ₹289 வரையிலான அந்த ஒரு தொகை என்பது ஊதியமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகை என்பது ₹319 வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது வெளியிட்டுள்ளது. அதே போல் புதுச்சேரியிலும் ₹319 அளவிற்கு அந்த தொகை என்பது உயர்த்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் இதற்கான அந்த ஊதியத்திற்கான தொகை என்பது திருத்தப்பட்டு தற்பொழுது புதிய அட்டவணையை மத்திய அரசாங்கம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த ஒரு தொகை என்பது பொருந்தும் எனவும், நான் ஸ்கெடியூல்டு மற்றும் ஸ்கெடியூல்டு ஏரியாக்களில் தனித்தனியாக வரையறுக்கப்பட்ட தொகைகளின் அடிப்படையில் இந்த ஒரு ஊதியமானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அந்த அரசாணையில் மத்திய அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த 2005 வழங்கப்பட்ட நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஒரு தொகையானது மாற்றி வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கான சின்னம் கிடைக்காமல் மதிமுக, விசிக, நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கின்றன. பாஜக கூட்டணியில் இல்லாததால் சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. தேர்தலில் வெற்றி பெறுவது எத்தனை முக்கியமோ அதே அளவுக்கு சின்னங்களை பெறுவது முக்கியம் என்பார்கள். வேட்பாளரின் ஊர் என்ன, பெயர் என்ன போன்ற விவரங்கள் கூட தெரியாத வாக்காளர்கள் கூட கட்சியின் சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது ஒரு கட்சியின் சின்னம். காங்கிரஸ் என்றால் கை சின்னம், பாஜக என்றால் தாமரை சின்னம், திமுக என்றால் உதயசூரியன், அதிமுக என்றால் இரட்டை இலை என பலர் சின்னத்தை வைத்தே வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்காகவே சின்னங்களை பெறுவதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னமோ, விசிகவுக்கு பானை சின்னமோ, நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னமோ கிடைக்கவில்லை. இது அந்தந்த கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பாமக, அமமுக, தமாகவுக்கு அவர்களது சின்னம் கிடைத்துள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகவுக்கு பானை சின்னம் கிடைக்கவில்லை. 1% வாக்கு பெறவில்லை என்பதால் பானை சின்னத்தை ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள திருமாவளவன், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும், பானை சின்னம் தொடர்பாக மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு உடனுக்குடன் சில மணி நேரங்களில் சின்னங்களை ஒதுக்கி ஆணை பிறப்பிக்கிறார்கள். வேண்டுமென்றே மறுதளிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை தென்னிந்திய மாநிலங்களில் அனைத்திலும் போட்டியிடுவதற்கு பொது சின்னமாக ஒதுக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இதேபோன்று மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் கைவிரித்துள்ளது. ஒரே மாநிலத்தில் 1-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனால் தீப்பெட்டி அல்லது சமையல் சிலிண்டர் சின்னம் பெற மதிமுக திட்டமிட்டுள்ளது. வேட்பாளர் மேல நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வேட்பாளர் எந்த கட்சியை சேர்ந்தவர், எந்த கூட்டணியை சேர்ந்தவர், அவருடைய சின்னம் என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிற காலத்துக்கு நீங்க வந்துகிட்டோம். உங்க பத்திரிகை நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சின்னத்தினால எந்த பின்னடை வரப்போறதில்ல. கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் களம் கண்ட நாம் தமிழர் கட்சி இம்முறை மைக் சின்னத்தில் தேர்தலை சந்திக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கூட்டணி வைத்தால் நாங்கள் கேட்ட சின்னம் வந்திருக்கோம். வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்னம் வருது, உடனே குக்கர் சின்னம் வருது. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சர்வ். எங்கள் அண்ணன் வைக்க வந்து 2 தொகுதியில் போட்டிட்டா நான் சின்னம் தர்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. 2 தொகுதியில் போட்டியிடுறேங்க அண்ணன், திருமாவுக்கு கொடுத்துட வேண்டியதுனே. அதிமுக கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார். டிவி சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்தும் அது கிடைக்காததால் எந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுகவுக்கு குக்கர் சின்னம், பாமகவுக்கு மாம்பழம் சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் கிடைத்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பறிகொடுத்த பாமக, தமாகவுக்கு கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருப்பது பேசுபொருளாகி உள்ளது.
அதேவேளையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக விசிகாவுக்கு கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை. எதிர்கட்சிகளுக்கு சின்னங்கள் மறுக்கப்படுவதால் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மன அழுத்தத்தால் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 76. மதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு தொகுதி எம்பியுமான கணேசமூர்த்தி ஈரோடு பெரியார் நகரில் உள்ள இல்லத்தில் தனது மகன் கபிலனுடன் வசித்து வந்தார். சில வாரங்களாக அவர் மன அழுத்தத்திலிருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அதிக அளவில் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார்